கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நல்லா இல்லைனா இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கமெண்ட் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் இதை படிக்க போகிறதுல நீங்களே படிச்சுக்கோங்க. கமெண்ட்டை படிக்க முடியல. இந்த மாதிரி தான் நிறையா கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. பட் நிறையா கிரியேட்டர்ஸ் வந்து நிறையா ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கிறதுக்கான காரணம் வந்து அவங்க வீடியோ நல்லா பண்ணுறாங்க அப்படின்றது ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். ஸோ நல்லா பண்ணுற வீடியோஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கலாய்க்க முடியாது. பட் நல்லா இல்லாத கிரிஞ்சாக இருக்கிற வீடியோஸ், கிரிஞ்சாக இருக்கிற கிரியேட்டர்ஸை நம்ம கலாய்ச்சி தான் ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட கிரிஞ்சான ஒருத்தரை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரியாதை சாப்பிட்றான் பாருங்களேன். நாய் சாப்பிட்டு முடிச்ச பிறகு டீ கடையில் தண்ணி கட்டு இருந்தாலே கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவோம் பாருங்களேன். ஐயோ ஐயோ, கையில் ஆய் ஓட்டுக்குச்சே. நீங்கள் ஹேண்ட் வாஷ் வேற இல்லையே. ஹாய்டா மச்சான். ஹே ஹாய்டா. கடை டீ கடையில் தண்ணி கட்டு இருந்தாலே கை கழுவ தண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு கண்டென்ட்டாக நீ மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து நிறைய பேர் கை கழுவாமல் வேணுன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சட்டையில் வேறு பூசுவானுங்க. நண்பர்களே, உஷாராக இருங்க. இவர் தான் அந்த சுகு விஜய். இவர் இந்த பேசுகிற டைலாக் அவருக்கே புரியாது, அந்த டைலாக் நமக்கும் புரியாது. ஆனால் அதை பேசி நம்மளை புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரனாக மாற்றிடுவார். கேளுங்க. எங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். சாரி, உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும், எங்களுக்கு ரொம்ப நல்லதா போகும். இது நான் உனக்கு சொல்ற அட்வைஸ். இந்த நல்லதை எடுத்துக்க. என்னடா நம்ம செண்டி யாரடா பார்த்து இப்படி ஷாக் ஆகிறாரு பார்க்குறீங்களா? அவர் லவ் பண்ணுற ஒன் சைடு ஆள் தான். சரி சரி செண்டி, கண்ணிலே பார்த்து கற்பழிச்சிடாதா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோ. கிளம்பு கிளம்பு. ஆண்டி சீரகத்தூள் அது. சீரகத்தூள் அது ஆகத்தாண்டி. ஆண்டின்னா அன்பா வந்து அக்கா இல்ல என்னென்ன பேசுவ, மம்மின்னு கேக்கலாம். அதுனா ஆண்டி மம்மி சீரகத்துலங்க. இவங்க தான் அந்த ஆண்டி ரேணுகா குமரவேலா. சரி ஆண்டி, ஆண்டின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிட முடியும்? நீ சக்கிலா மேம் கே டஃப் குடுக்கிறியாமா, அப்புறம் ஆண்டி ஆண்டியை கூப்பிடாம என்ன அக்காவா கூப்பிடுவாங்க? வேணும்னா சித்தி, அத்தை இல்ல பெரியமானு கூப்பிட்டுக்கிட்டோமா? பண்ணாதீங்க. சரி சரி, ஸ்க்ரோல் பண்ணல. எதுக்கு பைத்திய மாதிரி கத்திட்டு இருக்கேன்னா மேண்டர் சொல்லு. ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ப்ளூ கலர் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க, பிங்க் கலர் பிடிக்காதனா லைக் பண்ணுங்க. பைத்தியமாவே, ரொம்ப நேர நல்லா பேசிக்கிட்டாலையா? நானும் இந்த பொண்ணு ஏதோ சொல்ல வருது நினைச்சேன். கடைசியில பார்த்தா பைத்தியம். இதுக்கு முன்னாடி பார்த்தது அரை மென்டல் தான், ஆனா இப்ப பார்க்க போறது முழு மென்டல். டாக்டர் டாக்டர் கடவெட்டி பொந்தில யாரு மீன் கொத்தி மாமா கார பொறுக்கலாம். மாமா கிட்ட போய் சொல்லுக்கா, இவருகிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்க? தலைவன் ஜிபி மூத்து ஜாமான் முன்னேற்ற கழக ஆரம்பிச்சு பெரிய ஆளா மாறிட்டாரு. ஆனா இன்னமும் பாத்தீங்கன்னா ஆசை குறையாம காஜில திரிஞ்சு நிற்கிறாரு. வீட்டுக்கு போனா பொண்டாட்டி அறுத்து விட போறாங்க. பாத்து தலைவரே, இந்த அற்புதமான ஜோடியை பார்த்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்படி தெரியுமா பேசிக்கிறாங்க? எனக்கு ரொம்ப நாளா சொல்லணும்னு ஆசைங்க உங்ககிட்ட. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்லிடுறேன். என்ன இவ்வளவு முக்கிற, காலையில போலையா? சீக்கிரம் சொல்லு, என் புருஷன் கூப்பிடுவான். நான் சொல்லிருங்க, நான் உங்க லவ் பண்றேங்க. இந்த ஐஷு அவ்வளவு அழகா இருக்கனா, நான் உன் லவ்வை அப்செட் பண்ணிக்கிறேன். நீ ரொம்ப கொடுத்து வச்சவ பீட்டர். கருமாந்திர பிச்ச லவ் கான்செப்டா பாத்தீங்க. இப்ப இந்த கான்செப்டையும் பாருங்க. என்ன கருமண்டா டேய்!
Are you feeling tumhari ikta utta dakutta Tommy sada kutta kutta ho jaye kya karu main mar jaun pani pi meri koi feeling nahi hai ha theek hai pani pi tumhari feeling tumhari ikta utta dakutta Tommy sada kutta kutta டே என்னடா பண்ணி வச்சிருக்க சரி சரி ரொம்ப பவுன்ஸ் ஆகாத ஃபேக் பால் சிக்கி வெளியே விழ போது அந்த நாய்க்கே மூடாயிடுச்சு போல நீ பண்றத பார்த்து சரி இவன் பண்ணி வச்சிருக்க கர்மத்தை கொஞ்சம் பாப்போம் கே கரு மேம் மர்ஜம் மெரிக்கு ஃபீலிங் நீ तुम्हारी ஃபீலிங் तुम्हारी மெரிக்கு ஃபீலிங் நீ तुम्हारी ஃபீலிங் तुम्हारी டாடா குத்தா டம்மி சடா குத்தா குத்தா டாடா குத்தா டம்மி சடா குத்தா குத்தா என்ன கிளாமடா சிவானி நாராயணருக்கே போட்டோஷூட்லாம் கொடுத்து டஃப் கொடுப்பா போல அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு சீக்கிரமாக கண்டக்ட் பண்ணி லவ் பண்ணிடுங்க இல்லைனா மிஸ் பண்ணிடுவீங்க கைஸ் இவனை பார்த்தீங்களா எவ்வளோ கிளாமரஸாக எவ்வளோ அழகாக இருக்கிறான்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி உரிச்சு வச்ச மாதிரி அப்படி உரிச்சு கிடக்கிறான் எனிவே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஒன்று கிரிஞ்சாக இருந்திருக்கும் இல்லைனா ஃபன்னியாக இருந்திருக்கும் ஸோ ரெண்டுமே கலந்த மாதிரி தான் மக்கள் வந்து இப்போ விரும்பி பார்க்குறாங்க ஸோ ஃபன் வந்து லைட்டாக இருந்தால் கூட மக்கள் அதிகமாக விரும்பி பார்க்கறனால இந்த மாதிரி கண்டென்ட் வந்து டோட்டலாக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் டோட்டலாக காமெடி பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் அண்ட் மோர் ஓவர் எனக்கு என்னென்னா ஜிபி மூத்த அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செத்த பயிலே நார பயிலே சொல்லிட்டு அண்ட் ஜேஎம்கே கட்சி சொல்லிட்டு ஆனால் உன பொந்து சந்து சாமா அதெல்லாம் பேசி பார்த்தீங்கன்னா அவர் வேறு லெவல் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்காரு ஸோ மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பக்கம் பிடிச்சிருக்கு ஸோ என்ன தான் அசிங்கமாக பேசி ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்லேயே வந்துட்டாங்க அந்த டிக்டாக் எப்போ போச்சோ டிக்டாக்லேருந்து மோஜு ஜோஷ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போவாங்க பார்த்தா யூடியூப்குள்ளே வந்து நம்ம தாலி அறுத்துட்டு கிடக்கிறாங்க வணக்கம் கோஷிலாவாக இருக்கட்டும் ஜிபி முது ஓகே ஃபன்னான கண்டென்ட் போகிறாரு அவரை நம்ம குறை செல்ல தேவையில்ல ஸோ இவங்க கண்டென்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்தது அகமது மீரன் தான் ஸோ இன்ஸ்டாகிராமில் அவர் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பித்தார் ஸோ அதில் ஆரம்பித்து டிக்டாக் அவங்க மோஜ் அப்படி இப்படின்னு இருந்தாங்க இவர் யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி இவங்களை வச்சு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிற எக்ஸாம்பிள் இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்டு தான் இருப்பார் ஸோ அதை நான் வந்து பண்ணவே கூடாதுன்னு இருந்தேன் பட் வேறு வழி இல்லை மக்களுக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம பண்ணலாம் பட் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட கண்டென்ட் அப்படின்றது இருக்குது அவங்களே டார்கெட்டாக வச்சு நம்ம பண்ண போகிறதும் கிடையாது பிகாஸ் அவங்கள டார்கெட்டாக வச்சு தான் யூடியூப்பில் நிறைய பேர் வந்து கண்டென்ட்டே கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அவங்கள வச்சும் பண்ணுவோம் பட் இன்னொரு பக்கம் நிறைய கண்டென்ட் இருக்குது அதுவும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் பேக்ரவுண்ட் வாய்ஸ்லையும் வீடியோ அப்படின்றது மேக் பண்ண போகிறோம் அண்ட் ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் காட்டி சில வீடியோஸ் உங்களுக்காக ரோஸ்டிங் அப்படின்றது வரப்போது எனவே இந்த காமெடி பிளாட்ஃபார்மை நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் மோர் ஓவர் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சேஞ்ச் ஓவர் அப்படின்றது ஆகிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒன்றுமே இல்லை ஐ எம் சுபு அஃபிஷியல் அப்படின்றவன் கேரட்டுக்கான சி ரேடிஷா காணும்னு சொல்லிட்டு கேரட்டை எடுத்து ஃபேரல் ஒலியை பூசி அதை ரேடிஷா மாற்றிட்டேன் சொல்லிட்டு கிரிஞ்சி பண்ணி வச்சுருப்பான் அது வந்து ட்ரெண்டிங் நம்பர் ஒன் போயிட்டு இருந்தது அண்ட் 4.2 மில்லியன் நினைக்கிறேன் இப்போ வியூஸ் வந்து 4.2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு அண்ட் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருந்து எனக்கு பார்க்கும்போது டே இந்த வீடியோவெலாம் நீங்கள் ரசித்து பார்த்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களாடா அப்போ இதே நம்ம வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் டோட்டலாக நம்ம கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் எனிவே உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் இன்ஃபர்மேஷன் கேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் நினச்சாலும் அதில் வந்து சப்போர்ட்டே இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் சரி ஓகே கொஞ்சம் சப்போர்ட்டர்ஸ் கிடச்சா நம்ம அப்படியே ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு பட் கிடைக்கல அதனால் நம்ம விட்டுட்டோம் இப்போ இந்த மே மந்த் எண்டுக்குள்ளே ஏன்னா அது வரைக்கும் தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக ஒர்க்கில் போயிடுவேன்னு நினைக்கிறேன் யூடியூபே வரமாட்டேன்னு நினைக்கிறேன் எனிவே அது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணி கிளிக் ஆச்சுன்னா யூடியூப்பில் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது எனிவே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபைனலி லவ் யூ ஆல் கைஸ் சீ யூ டுமாரோ பாய் பாய்